வணக்கம் நண்பர்களே, எப்படி நம்ம ப்ராடக்ட் வந்து கஸ்டமருக்கு ஆர்டர் செய்வேங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் கூகுள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் உங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி நம்பர் பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணுங்கள். லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களோட இண்டஸ் ஆஃப் விர்ச்சுவல் ஆஃபீஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. அதில் லெஃப்ட் சைடில் கார்னரில் மூணு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த பட்டன் ஸோ இந்த பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ஜென்ரேட் ஸ்டோர் லிங்க் இருக்கும். அந்த ஜென்ரேட் ஸ்டோர் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். காப்பி லிங்க், இப்போ லிங்க் காப்பி ஆயிடுச்சு. இதை உங்கள் கஸ்டமருக்கு நீங்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணலாம். இப்போ நான் வந்து இப்போ எக்ஸாம்பிள் என்னோடய பிரதருக்கு நான் இந்த லிங்க்கை சென்ட் பண்ணுறேன். இப்போ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி கஸ்டமர் அவர் தேவையான ப்ராடக்டை வாங்கிக்கிறலாம். இல்லைன்னா நீங்களே கஸ்டமருக்கு வீட்டுக்கு கொரியரில் ப்ராடக்ட் அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஆர்டர்ஸ் பண்ணலாம். இப்போ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிட்டேன், பேஜ் ஓப்பன் ஆகுது. இங்கே கஸ்டமர் டீட்டெயில்ஸ் நீங்கள் டைப் பண்ணுறீங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஷிப்பிங் அட்ரஸை மட்டும் மாற்றிருப்போம். ஆர்டர் பண்ணும்போது கஸ்டமரோட மெயில் ஐடி கேட்கும். மெயில் ஐடி இருந்தால் கஸ்டமர் ஐடி நீங்கள் போடுங்க, கஸ்டமரோட மெயில் ஐடி. இல்லைன்னா உங்கள் மெயில் ஐடி கொடுத்துருங்க. செலக்ட் ஸ்டேட், கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் டைப் பண்ணுறீங்க. டைப் பண்ணிட்டு கீழே நமக்கு தேவையான ப்ராடக்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. ஐபல்ஸ், ஐ காஃபியோ, பைபல்ஸ், 3697.50. இப்போ ப்ளேஸ் ஆர்டர் கொடுக்குறீங்க. ஸோ நீங்கள் இப்படி ஸ்டோர் லிங்க் மூலமாக ஆர்டர் போட்டால் தான் எம்ஆர்பிக்கு ப்ராடக்ட் பில் ஆகும், எம்ஆர்பி பில்லு கஸ்டமருக்கு ரிசீவ் ஆகும். இப்போ உங்கள் கார்ட் டீட்டெயில்ஸ் நீங்கள் டைப் பண்ணலாம். கார்ட் டீட்டெயில்ஸ் பண்ணிவிட்டு பே நவ் கொடுத்தா உங்களுக்கு ஓடிபி வரும். இந்த ஓடிபியை என்ட்ரி பண்ணி நீங்கள் ஆர்டரை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிடலாம். இதுதான் ப்ரொசீஜர் மை டிஃபென்ஸ். அதனால் அனைவரும் ஜென்ரேட் ஸ்டோர் லிங்க் க்ரியேட் பண்ணுங்கள். அந்த ஸ்டோர் லிங்க் மூலமாக ஆர்டர் பண்ணி கஸ்டமருக்கு கொரியர் ஆர்டர் பண்ணுங்கள். கஸ்டமருக்கு ப்ராடக்ட் வந்து எம்ஆர்பி பில்லை ரிசீவ் ஆகும். எம்ஆர்பி பில்லை ரிசீவ் ஆகிறனால எம்ஆர்பி அமௌண்ட்டை நீங்கள் அவங்கக்கிட்ட கலெக்ட் பண்ணலாம்.